கண்ண, உங்களால நான் எவ்வளவு துயரங்களுக்கு ஆளாயிட்ட பாத்தீங்களா? தாயை இழந்து உங்களோடு சேர்த்து வைப்பார் என்று எண்ணிய என் அத்தானையும் இழந்து கடைசியாக இருந்த ஒரே உறவு என் அக்கா, அவங்களையும் இழந்து இப்பொழுது நான் ஒரு அனாதை கண்ண, அனாதை. உங்கள் அன்பு மனைவியாக வாழ ஆசைப்பட்ட என்னை அண்ணே என்று அழைத்தீர்கள். கன்னியாக இருந்த எனக்கு இப்போது நான் கல்யாணமாகாமலேயே ஒருவரின் மனைவி, பிள்ளை பெறாமலேயே ஒரு தாய், கணவனை இழக்காமலேயே ஒரு கைம்பெண். ஐயோ, எத்தனை அலங்கோலம்! இல்லை, நான் கைம்பெண் இல்லை கன்னி, நான் கன்னி. உண்மையை சொல்லிவிடப் போகிறேன், உண்மையை சொல்லிவிடப் போகிறேன். நான் வாணி, நான் வாணி, நான் வாணி. நில்! நீ எதை சொல்லக்கூடாது என்று எண்ணினாயோ அதைத்தான் சொல்லப் போகிறாய். இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டில் நீ ஒழுக்கம் கெட்டவன். உன்னிடம் இருக்கும் குழந்தைக்கு குப்பை மேட்டில் கூட இடம் கிடையாது. அது என் குழந்தை இல்லையே, அவர்கள் குழந்தைதானே. வாணி, உன்னையே நம்பாதவர்கள் உன் வாய் சொல்லை எப்படி நம்புவார்கள்? நீதான் என் தங்கை என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? இந்த குழந்தை யாருடையது என்பதை எப்படி நிரூபிப்பார்? பைத்தியக்காரி, குழந்தை ஒழுக்க கேட்டினால் உனக்கே பிறந்ததுதான் என்று ஏன் முடிவு கட்ட மாட்டார்கள்? மாளிகையில் ஆனந்தமாக வாழ வேண்டிய என் குழந்தை, உன் அவசர புத்தியினால் மண்மீட்டுக்கு போகும்படி செய்து விடாதே. ஐயோ, எனக்கு வேறு வழியே இல்லையா? இல்லை, குழந்தைக்காக மட்டுமல்ல, உன் கற்புக்காக, வெளி உலகில் கழுகு கண்களுடன் உனக்காக காத்திருக்கும் பாலுவின் இரும்பு கரங்களை மறந்து விடாதே. துணையில்லாத ஒரு பெண்ணின் கற்பு எல்லோருடைய கவனத்தையும் எளிதில் கவரும் ஒரு வேட்டை பொருள். நான் வாணி இல்லை, நான் சித்ரா. நான் வாணி இல்லை, நான் சித்ரா. தமிழுக்கும் அமுது என்று பெயர், தமிழுக்கும் அமுது என்று பெயர். தமிழுக்கும் அமுது என்று பெயர், அவளுக்கும் தமிழ் என்று பெயர், அவளுக்கும் தமிழ் என்று பெயர், அவளுக்கும் தமிழ் என்று பெயர். என்றும் அவள் எந்த உள்ளத்தில் அசைகின்ற தேர், அசைகின்ற தேர். அவளுக்கும் தமிழ் என்று தேர், என்றும் அவள் எந்த அசைகின்ற தேர், அசைகின்ற தேர். அவளுக்கு நிலவென்று பேர், வண்ண மலர் கொஞ்சம் குழந்த முகிலுக்கு நேர். அவளுக்கு குயில் என்று பேர், அந்த குயில் கொண்ட குரல் கண்டு கொண்டாடும் ஊர் அவளுக்கு அன்பென்று பேர். அவளுக்கு அன்பென்று பேர், அந்த அன்பென்ற பொருள் நல்ல பெண்மைக்கு வேர், பெண்மைக்கு வேர். அவளுக்கும் தமிழ் என்று பேர், என்றும் அவள் எந்த உள்ளத்தில் அசைகின்ற தேர், அசைகின்ற தேர்.
அறிவுக்கு நூல் அவள் மொழியில் வார்த்தைகள் கவிதைக்கு மேல் கவிதைக்கு மேல் அவளுக்கு அழகென்று பேரந்த அழகெந்தன் உள்ளத்தை உழுகின்ற ஏர் அவளுக்கும் தமிழ் என்று பேர் என்றும் அவள் எந்தன் உள்ளத்தில் அசைகின்ற தேர் கவலைகளும் காதல் நினைவுகளும் எனக்கு மட்டும்தான் உண்டுன்னு நினைச்சேன். அது உங்களுக்கும் உண்டுன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. உங்கள் உள்ளத்திலே அசைகின்ற தேர், உங்கள் அறிவுக்கு நூல், உங்கள் மனமென்னும் கடலுக்கு கரை கண்ட வான், இத்தனை சிறப்புகளுக்கும் உரிய அந்த தமிழ் பெண் யார்? நான் பார்த்ததில்லையே அண்ணி. கற்பனை பெண்ணா? இல்லை அண்ணி, உயிரோடு பிறந்தவள், அழகோடு வாழ்ந்தவள், இசையிலே மிதந்தவள், என் உணர்விலேயே கலந்தவள், என் கண்ணில் மட்டும் படாதவள். பெயர் வாணி. கண்ணால் காணாத ஒருத்தியின் மீது இத்தனை காதலா? தெய்வத்தை யாராவது கண்டதுண்டா? இருந்தாலும் அதனிடம்தானே பக்தி வைக்கிறோம். அதே போலத்தான் இதுவும். காதலித்தவளை கைப்பிடிக்கவில்லையா? கைப்பிடிக்க வேண்டிய நேரத்தில் தான் அவள் ஒழுக்கம் தவறியவள் என்று ஒரு தவறான பழி பிறந்தது. எங்கள் திருமணமும் நின்றது. ஆரம்பமாக வேண்டிய எங்கள் கூட்டு வாழ்க்கை ஆரம்பமின்றியே முடிந்தது. காதலுக்காக கண்பிடிக்க வேண்டிய இரவுகள் யாவும் கவலையிலேயே கழிந்தன. அப்படியானா அவள் ஒழுக்கம் தவறவில்லை, அவள் மீது உங்களுக்குள்ள அன்பும் தணியவில்லை இல்லையா? நெருப்பை கலங்க மணுகுவதில்லை. வாணி ஒரு நெருப்பு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவளைத்தான் நீங்க பார்த்ததே இல்லையே. காரணம் காட்ட முடியாத ஒரு நம்பிக்கை அது. வெறும் நம்பிக்கையாக மட்டும் அது இருக்கக்கூடாது, விசாரணையும் தேவை என்பதற்காக நானே அவளுடைய ஊருக்கு போயிருந்தேன். அப்படியா? அங்கே நான் கேள்விப்பட்ட செய்திகள் தான் வாணியின் மீது எனக்கு ஏற்பட்டிருந்த காதலை மேலும் பல மடங்காக வளர்த்தன. அண்ணி, திருமணம் நின்றது தெரிந்ததும் வானத்திற்காக வாணியின் தாய் உயிர் பிறந்திருக்கிறார்கள். வாணியும் பிறந்த ஊர், இருந்த வீடு, அறிந்த மனிதர்கள், பழகிய வாழ்க்கை எல்லாவற்றையுமே உதறிவிட்டு எங்கோ போய்விட்டார். என்னானால் உயிரோடாவது இருக்கிறாள் இல்லையா எதுவுமே தெரியவில்லை. கொடுமை! நீங்கள் அங்கே வருவீர்கள், உண்மையை உணர்வீர்கள், இழந்த வாழ்க்கையை திரும்ப தருவீர்கள் என்று அவள் நினைக்கவே இல்லை. அவசரப்பட்டு காரியத்தையே கெடுத்து விட்டார். அண்ணி, வாணி எங்கிருக்கிறாள் என்பது மட்டும் எனக்கு தெரிந்தால் எதிர்ப்புகளை கூட பொருட்படுத்தாமல் அவளை இங்கே கூட்டி வந்து மணந்து கொள்வேன். உண்மையாகவா? ஆமாம் அண்ணி. அவளுக்கு என்னால் நேர்ந்த துன்பங்களுக்கு நான் செய்யக்கூடிய பரிகாரம் அது ஒன்றுதான். ஆனால் அவளை எப்படி கண்டுபிடிப்பது? அவளே என் எதிரில் வந்தால் கூட அவள்தான் வாணி என்பது எனக்கு தெரியாது. அவளை நான் தான் வாணி என்று சொன்னாள். அது நடக்குமா? உலகத்தில் எதுதான் நடக்காது. அப்படியானால் அவள் ஏன் இதுவரை இங்கே வரவில்லை? இப்போதுதானே உங்கள் உள்ளம் தெரிகிறது. என்ன சொல்லுகிறீர்கள்? வாணி உங்கள் அருகிலேயே இருக்கிறாள் என்று சொல்கிறேன். என்ன அருகிலேயா? எங்கே? வாணியே!
மறுபடியும் அந்த வாணி பைத்தியம் தலை கேறிடுச்சா? ஏண்டா கொஞ்ச நாள் அவளை மறந்துட்ட மாதிரி இருந்த, திடீர்னு அவன் ஞாபகம் உனக்கு எப்பறா வந்தது? சித்ரா நீ ஏன் சொல்லுமா, வாணி ஒரு ஒழுக்கம் கெட்டவ, அவளை எனக்கு மருமகளா கொண்டு வரணும்னு இவன் சொல்றான். இது நம்ம கௌரவத்துக்கு அடுக்குமா? இது நியாயமாமா? அத்தை வதந்திகளை கொண்டு ஒரு பொண்ணு ஒழுக்கம் இல்லாதவன் எப்படி முடிவு கட்ட முடியும்? நல்லா இருக்குமா, ஒழுந்தனுக்கு பறிஞ்சு பேசுறியா? நெருப்பில்லாம புகையுமா? இல்ல இந்த மாதிரி விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிதான் நம்ம பார்க்க முடியுமா? உங்களை திருத்தவே முடியாது, அந்த குடும்பமே மானத்துக்காக அழிஞ்சிருக்கு. நீங்க என்னடான்னா ஒழுக்கம் கெட்டவங்கிற பல்லவியே பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் மானம் உள்ளவங்களா இருந்தா அவன் ஏண்டா ஊரை விட்டு ஓடணும்? அவங்க அம்மா எதுக்காகடா சாகணும்? இதோ பாருமா, சேகர் இறந்து ஓங்கதி இப்படி ஆயிடுச்சு, மேகலாவும் கல்யாணமே வேண்டாங்கிறான். இவனும் இப்படியே இருந்தா எங்க கதி என்னமா ஆகுறது? இவனுக்கு நீதான் புத்தி சொல்லி இந்த வீட்டுல ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யணும். வாணி பக்கத்திலே இருக்கிறதா சொன்னீங்களே? இவ்வளவுக்கும் பிறகு அவள் எப்படி பக்கத்தில் இருக்க முடியும்? காற்றோடு கலந்திருப்பாள். காற்றோடு கலந்திருப்பாளா? என்ன சொல்றாங்க?